வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். பழைய சாதம் மிச்சம் இருந்தால் இதை இந்த மாதிரி மூணு டிஃபனாக கன்வெர்ட் பண்ணலாங்க. மிச்சம் இருக்க பழைய சாதம் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு தண்ணி ஊற்றி வச்சதை மிக்சியில் போட்டாச்சு. இதோட புளி வேண்டுங்கிற அளவு ஊற வச்சு கரைச்சி சேர்த்து உப்பு மஞ்சள் தூள் சாம்பார் பொடி எல்லாத்தையும் சேர்த்த பிறகு மிக்சியை மூடி அரைச்சிக்கணும். அதோட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன் ஒரு டேஸ்ட்டுக்காக. இதில் கொழுக்கட்டை மாவு வேணுங்கிற அளவுக்கு போட்டு நல்லா இந்த மாதிரி தின்னாக கரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் பூசிட்டு மெல்லிசாக ஊற்றிட்டு ஆவியில் வேக வைக்கணும். கிட்டத்தட்ட வந்து 5-7 நிமிஷம் வேக வச்சா போதுமானது. வெந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு லேசாக தூக்கி விட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் அடுக்கிட்டு கடுகு பெருங்காயம் தாளிச்சிட்டு அது மேலே இப்படி ஊற்றிய பிறகு கொஞ்சமாக தேங்காய் துருவல் கொத்தமல்லி தழை சேர்த்தா சுவையான புளி கன்வி ரோல் தயார். இந்த ரெண்டு டிஃபனும் அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.